இன்று மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரையில் நடத்துவதற்கு திட்டமிட்டு எல்லா மாவட்டங்களில் அதற்கான ஏற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இதில் வெறும் அரசியல் கட்சிகள் பல்வேறு தன்னார்வர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக மாணவ மாணவிகள், அவர்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெரும் இதில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த போராட்டத்தை எப்படியாவது கொச்சைப்படுத்த வேண்டும், அந்த போராட்டம் முழு அளவிற்கு வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்கிற ஓர வஞ்சனையோடு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய குதிரை பேர ஆட்சி எப்படியாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை எடுத்து இந்த போராட்டத்திற்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இன்று காலையில் எடப்பாடி தொகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கச்சராயம் ஏரியில் ஏற்கனவே 2 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், தோழர்கள், நண்பர்கள் மிக சிறப்பான வகையில் அந்த ஏரியை தூர்வாரி பொதுமக்கள் பாராட்டக்கூடிய வகையில் இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் புகைப்படம், பார்த்துங்க நல்லா. கேளுங்க, இந்த பணியை முடித்திருக்கிறார்கள். 2 மாத காலமாக இந்த பணியை நான் வந்து பார்வையிட வேண்டும் என்று ஏற்கனவே இருந்த நிலைமை, 2 மாதத்திற்கு முன்பு இருந்த நிலைமை திமுக தூர்வாரி 2 மாதத்திற்கு பிறகு மாறி இருக்கக்கூடிய நிலைமை. இது பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்த பணிகளை நான் நேரடியாக சென்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் அவர்கள் என்னை வந்து சந்தித்து நீங்கள் வந்து பார்வையிட வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். நான் வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்று சொல்லி அதற்காக தேதி தந்து இன்று காலை கோவையில் வந்து இறங்கி இப்பொழுது அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன். போகிற வழியிலே இந்த கனியூர் பகுதியில்